நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூ டிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வெள்ளைவேன் குறித்து இன்று பல்வேறு தகவல்கள் வெளியாகின. கோட்டாபேயவின் அமெரிக்க குடியுரிமை தொடர்பில் தொடர்ந்து சந்தேகம். கோட்டாவின் குடியுரிமை தொடர்பில் தனது பதிவுக்காக கொந்தளிக்க தேவையில்லை என்கிறார் ஹரின் பெர்னாண்டோ. கிராமங்களை அபிவிருத்தி செய்ய புதிய திட்டங்கள் உள்ளதாக கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவிப்பு. கொழும்பு நகர தீவுனுக்கராவகே அனித் நகர விசேஷம கிராமிய நகர தீவுனுக்கரானுக்கு. முழு நாட்டையும் பிடிப்பதற்காக ராஜபக்ஷ குடும்பம் தனக்கேற்றால் போல் திருத்தங்களை மேற்கொண்டதாக அனுரகுமார் திசாநாயக்க குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் இன்றிலிருந்து விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இன்று காலை சென்னை விமான நிலையத்திலிருந்து முற்பகல் 10:35 புறப்பட்ட அலையன்ஸ் 901 விமானம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் மதியம் 12:16 தரையிறங்கியது. இவ்விமானத்தில் 13 பயணிகள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தனர். இவர்களை குடிவரவு அதிகாரிகள் சோதனை செய்தனர். இதேவேளை யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் சென்னை நகரத்துக்கு முதலாவதாக பயணித்த ஏர் இந்தியா நிறுவனத்தின் AL-902 பயணிகள் விமானத்தில் வடமாகாண ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன் இன்று பயணமானார். ஆளுநருடன் சேர்த்து அவ்விமானத்தில் 35 பேர் பயணம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் யாழ்ப்பாணத்திலிருந்து சென்னை நோக்கி பயணிப்பதற்காக ஒருவழி விமான கட்டணமாக 18,500 ரூபாய் அறவிடப்பட்டுள்ளது. இருவழி கட்டணமாக 30,937 ரூபாய் அறவிடப்படும். பயணி ஒருவர் 15 கிலோகிராம் பொருட்களை கொண்டு செல்ல முடியும். மேலும் கைப்பொருளாக 7 கிலோகிராம் பொருளை எடுத்துச் செல்ல முடியும். அடுத்த விமானம் புதன்கிழமை சென்னையிலிருந்து யாழ்ப்பாணம் வரவுள்ளது. வாரம் ஒன்றுக்கு 3 தடவைகள், அதாவது திங்கட்கிழமை, புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த விமான சேவைகள் இடம்பெறவுள்ளன. இதேவேளை யாழ்ப்பாணத்திலிருந்து சென்னை மற்றும் திருச்சிக்கு விமான சேவைகளை ஆரம்பிக்க இலங்கை தனியார் விமான நிறுவனமான பிட்ஸ்யார் விமானம் முன்வந்துள்ளது. இந்த விமான சேவையை முன்னெடுப்பதற்கான பணிகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எதிர்வரும் 16ஆம் தேதி தனது வெற்றியுடன் மக்களின் யுகம் ஒன்று ஆரம்பமாகும் என்று புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். புத்தள மாவட்டத்தில் ஆனமடுவு பிரதேசத்தில் இன்று நடைபெற்ற புதிய ஜனநாயக முன்னணியின் 136வது தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்ட போது சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்தார். இந்த நாட்டில் வறுமை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் காலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். வறுமையில் இருப்போரை மீட்டெடுக்க வேண்டும். இதற்காக சமூர்த்தி திட்டத்திற்கான அதிகபட்ச ஒதுக்கீட்டை வழங்குவோம். சமூர்த்திக்கு மேலதிகமாக ரணசிங்க பிரேமதாஸ் ஆரம்பித்த ஜனசவிய திட்டமும் ஆரம்பிக்கப்படும். சமூர்த்தி, ஜனசவிய ஆகிய இரண்டையும் வழங்கி குறிப்பிட்ட கால வரையறைக்குள் இந்த நாட்டில் வறுமையில் உள்ள மக்களை நாம் மீட்டெடுப்போம் என்பதை உறுதியாக கூறுகின்றேன். தனது தந்தை பாடசாலை மாணவர்களுக்கு சீருடையும் பகல் உணவையும் வழங்கினார். ஆனால் என்னை எதிர்த்து போட்டியிடும் தரப்பினர்தான் அதனை நிறுத்தினர். ஆனால் 16ஆம் தேதி மக்களின் யுகத்தை ஆரம்பிக்கும் போது பாடசாலை செல்லும் 44 லட்சம் மாணவர்களுக்கு 2 சீருடைகளையும் பகல் உணவையும் காலணி ஜோடியொன்றையும் வழங்குவேன். அத்துடன் இளைஞர்களுக்காக அனைத்து பிரதேச செயலகங்களுக்கும் உட்பட்ட வகையில் தொழில் பேட்டைகளை ஆரம்பிப்போம். இதன் மூலம் இளைஞர் யுவதிகள் வேலை வாய்ப்புகளை பெறுவார். இதனால் இளைஞர் யுவதிகள் வெளியிடங்களுக்கு சென்று தொழில் செய்யும் தேவை இருக்காது. கொ
கொழும்பு நகரை அபிவிருத்தி செய்ததை போன்று விசேடமாக கிராமிய நகரங்களை அபிவிருத்தி செய்ய வேலை திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். புத்தளத்தில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார். நகரே தீவுனுக்கராவாகே அனித் நகர விசேஷம் கிராமிய நகர தீவுனுக்கரான்னு அப்படி வடசானா யோதலா திபெனும் மினிசா பிதானவா எதா கிராமிய நகர சங்வர்தனை அட்டத்தே. அன்று நாம் நகர அபிவிருத்தியின் மூலம் குப்பை சுத்திகரிப்புக்காக முன்வைத்த திட்டங்களை தற்போதைய அரசாங்கம் மாற்றி அமைத்து புத்தள்ள மக்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தது. நாங்கள் இது தொடர்பாக கடந்த 4 வருடங்கள் ஆராய்ந்தோம். எனது சீனாவுக்கான தனிப்பட்ட விஜயம் ஒன்றின் மூலம் குப்பையை மீள் சுழற்சிக்கு உட்படுத்தி மின்சாரம் தயாரிக்க முடியுமான திட்டங்கள் என்னிடம் உள்ளன. அங்கு உருவாகும் குப்பைகளை அங்கேயே கொட்டக்கூடிய வசதிகளை உருவாக்கி கொடுப்பேன். புத்தள மக்களின் குப்பை பிரச்சினைக்கு சரியான தீர்வை பெற்றுத் தருவேன். கிராமிய கல்வி முறையை அபிவிருத்தி செய்யக்கூடிய திட்டங்கள் என்னிடம் இருக்கின்றன. பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வரை பிரதேச செயலகங்களினூடாக சலுகை ஒன்று வழங்க தீர்மானித்துள்ளோம். கஷ்டப்படும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு அரச சேவையை பெற்றுக் கொடுப்பேன். நாட்டிலுள்ள மக்கள் அனைவரும் மிகவும் புத்திசாலியானவர்கள். ஆகையால் அவர்களை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. எமக்கு எதிராக பல்வேறு பொய்யான குற்றச்சாட்டுக்கள் எதிர்த்தரப்பினர் முன்வைத்து வருகின்றனர். இந்த பொய்யான குற்றச்சாட்டுக்களை ஒருபோதும் எமது நாட்டிலுள்ள புத்திசாலித்தனமான மக்கள் நம்ப மாட்டார்கள். மேலும் மக்களின் நலன்களை மாத்திரமே கருத்திக் கொண்டு எங்களது செயற்பாடுகளை முன்னெடுப்போம். එනිසා එවගේම සෞභාග්‍යමත් රටක් අභිමානවත් දේශයක් තමුන්නාන්සේලාට නැවතත් ලබා දෙනවයි කියන එය ප්‍රතිඥාව දෙමින් තමුන්නාන්සේලාට ජය වේවා. அன்று ராஜபக்சவினர் முழு நாட்டையுமே பிடிப்பதற்கு தமக்கு தேவையானது போல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தனர் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கம்பகா பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். விரும்பும் மக்களாகிய நீங்கள் வரலாற்றை மீண்டும் மீட்டி பார்க்க வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஆர்த்திக முழு பரம பெசி ராஜபக்சத்தை ஆரக்ஷா முழு பர கோட்டாபி ராஜபக்ச பார்லிமேந்துவ சமர் ராஜபக்ச கேத்தே சியலு அமாத்தியம் சொல்ட மெதியத்துவிமே சா பேவிமே பலே நாம ராஜபக்சத்தை அப்பி காவத்தியனோ லியுமக் வராயமதி ரோஹித அபேகுணு வர்தன வராயமதி லியுமக் கேனோ நாமல்ட වරාට රස්සාවකට දාලා දෙන්නේ සාමාන්‍යයෙන් අපි අහලා තියෙන ලියුම් යන එමෙතිරි කියන එමෙති ලියුම් යන නාමල් සියලු බලය ඒගොල්ලෝ අතේ කේන්ද්‍ර කරගෙන තිබුණා. මහින්ද රාජපක්ෂ ජනාධිපති என்று මුළු නාට්‍යයේම තනද කයිල් වෙයිතු කොണ്ടാ පොරලාදාරතින් මුළු සුමියෙයම් බෙසල් රාජපක්ෂ කයිල් පාදුගාපින් මුළු පොරුපුම් ගෝටාපේ රාජපක්ෂ කයිල් පාරලමන්ර මුළු පොරුපුම් චමල් රාජපක්ෂ කයිල් සකල අමිච්චකලිලුම් නොලිය කුඩිය පළම් නාමල් රාජපක්ෂ කයිල් කප්පල් තුරේ අමචර් රෝහිත අබේගුණවර්ධන නාමලක කඩිත මුලදිකරා තුරේමුගත්තුකේ වේලේ ගෙඩිත තර්මාරු ආ කඩිතමුම් මෙඹඩම් උල්ලද සාධාරණමහ කඩිත මුලද அமைச்சருக்கு. ஆனால் அமைச்சர் நாமலுக்கு கடிதம் எழுதுகிறார். சகல பலன்களையும் அவர்களது கையில் வைத்துக் கொண்டு இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, வெளிநாட்டு தூதரகங்களில் ராஜபக்சவின் குடும்பத்தினர் பதவிகளில் அமர்த்தப்பட்டார்கள். யார்லங்கா கட்டுநாயக்க விமான நிலையம் துறைமுகம் போன்ற இலங்கையின் பிரதான நிறுவனங்களில் அவர்களே இருந்தார்கள். இறுதியில் தேவாலயத்தின் பலத்தையும் விட்டு வைக்கவில்லை. அதுதான் கதிர்காமம் தேவாலயம். இதற்காக அன்று ராஜபக்சவினர் முழு நாட்டையுமே பிடிப்பதற்கு தமக்கு தேவையானது போல் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தனர். எனவே நீங்கள் வரலாற்றை மீண்டும் மீட்டி பார்க்க வேண்டும். ஊடகங்கள் சுதந்திரமாக இயங்கியதா? அவர்களது பெயர்களை கூற பயந்து கொண்டிருந்தார்கள். பெயரை கூறும்போது பீப் போட்டார்கள். பீப் பீப் இடும்போதுதான் நாங்கள் அது ராஜபக்ச என்று தெரிந்து கொண்டோம். ஊடகவியலாளர்களுக்கு சுதந்திரமாக கருத்துக்கள் முன்வைத்து பாதையில் செல்ல முடியாமல் இருந்தது. இவை யுத்த காலத்தில் நடந்தவை அல்ல, மாறாக 2010 பிறகு இடம்பெற்றவை. இல்லாவிட்டால் கூறுவார்கள் இவை அனைத்தும் யுத்த காலத்தில் இடம்பெற்றவை என்று. අපිට ඡන්ද දුන්නොත් අපි ඔයගලන්ට නගර සභාවක් දෙනවා. දැන් මේ ಜಾති බේරගන්නේ නැයින. මහින්දානන්ද මහනුවරදී මුස්ලිම් ව්‍යාපාරිකයෙකුට කරලා කියනවා අපිට ඡන්ද අඩුයි මුස්ලිම් ඡන්ද ලැබුණොත්. දැන් ඒගොල්ලෝ කියන විදිහට මහනුවර කියන්නේ බෞද්ධ ජනතාවගේ කේන්ද්‍රස්ථාන ඒගොල්ලන්ට. දැන් එතන දානවලු අපි වෙන මුස්ලිම් පාසලක් දාලා දෙනවා. ඇයි මුස්ලිම් ඡන්ද ගන්න? ಜಾති බේරගන්නද මේ? ඔය ඔක්කොම අපරාධ කරලා දෙනවා අපි දන්නේ. හැබැයි මේ ಜಾති අනතුරේ වැටලා තිනවා. ಜಾතිය බේරගන්න කොටා බේරගෙන. தேசிய பாதுகாப்பு என்பது ஒரு விரிவான பரப்பு. அதனை உடனே உறுதிப்படுத்த முடியாது. முதலில் நாட்டின் தலைவர் பக்கச்சார்பற்ற நடுநிலை வகிப்பவராக விளங்க வேண்டும் என தேசிய இயக்கத்தின் ஜனாதிபதி வேட்பாளர் மகேஷ் சேனநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று பொரளையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்தே இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி வரையா
வியஸ்தாவட அணுக நிர்பாட்சிக விமதமாய் போம வெதகத்து மொக்கது ஜாதிக ரக்ஷா அதிகரணம் அப்படி சரளவ கதாக்கரோ கணித்தைய கதாக்கரன் நிசா ஏபதேசிய பிள்ளி வந்தவ சங்கீதியாவாக் கத்திகரன்னட்டனான் ஜாத்தியின் நத்தர ஓ நிர்பாட்சிக வியது. தேசிய பாதுகாப்பு என்பது ஒரு விரிவான பரப்பு, அதனை உடனே உறுதிப்படுத்த முடியாது. முதலில் நாட்டின் தலைவர் பக்கசார்பற்ற நடுநிலை வகிப்பவராக விளங்க வேண்டும். நாட்டின் அனைத்து மக்களையும் பிரிவினையின்றி சமமாக பார்ப்பவராக இருக்க வேண்டும். இதனை நடுநிலையான சிறந்த ஆளுமை மிக்க தலைவர் ஒருவராலேயே நிறைவேற்ற முடியும். தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக மக்களின் பணத்தை செலவிடும் அரசியல்வாதிகள் வாக்குகளை பெறுவதற்காக மக்களை ஏமாற்றி பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி வருகின்றனர். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அக்கறை செலுத்துவது போல் காண்பித்து மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தி வாக்குகளை கைப்பற்றும் சூழ்ச்சியிலும் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். நாட்டின் கடன் தொகையே பாரிய அளவில் காணப்படும் போது இவ்வாறு மக்களுக்கு இலவசமாக சலுகைகளை பெற்றுக் கொடுப்பவர்கள் இவை அனைத்தும் வாக்குகளை பெறுவதற்கான சூழ்ச்சிகளாகும். தாமத் புர்வக்தமாய் முகம் கரண் நாமத் நமுத் தாமத் அப்ப ஜனதாவக் இஸ்னார் அவட்டினோ பெஹதலிவும் இத்தனை கிரென்னே உங்க கிதரிங்கினாபு சல்லி நிமை பரம்பராங்காபு சல்லி நிமையோ என்ன கதா கரன் அப்பே முதல் அப்பயும் மம்பத்தி சாக்கியங்க அறிகிற தகுபத்தி சாக்குடு தாண்டு ஓ பொருந்து தினம் ஹரிம அசாதாரண மே தேசபாலன கிருமேதின வரத்தக் தமை. இந்த நாட்டு மேன்முறையீட்டு நீதிமன்றமே கோட்டாபய ராஜபக்சவின் இலங்கை குடியுரிமையை உறுதி செய்துவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் ஸ்ரீபாலத சில்வா கருத்து தெரிவித்துள்ளார். ஆனால் தான் பேஸ்புக்கில் இட்ட ஒரு பதிவுக்காக இவர்கள் இவ்வளவு எதற்காக கொந்தளிக்க வேண்டும் எனவும் அந்த கொந்தளிப்பு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்புகளில் இவ்வாறான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. கோட்டாபய ராஜபக்சவின் குடியுரிமை பற்றி வெவ்வேறான காரணிகளை உருவாக்கி இன்று நாட்டு மக்களின் மனநிலையை மாற்ற முயற்சிக்கின்றனர். சட்டத்தரணி என்ற வகையில் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்டின் அதிகமான ஜனாதிபதி தேர்தல் மனுக்களை தாக்கல் செய்தவன் என்ற வகையில் சொல்கின்றேன். இன்று என்ன நடந்துள்ளது? அவருக்கு குடியுரிமை இல்லை என்றால் அவருக்கு குடியுரிமை இல்லை என அவருக்கு எதிரான எதிர்ப்பு மனு ஒன்றை தேர்தல்கள் ஆணையாளருக்கு முன்வைக்க வேண்டும். அந்த எதிர்ப்பை முன்வைத்து அதன் பின்னர் உயர்நீதிமன்றம் அது பற்றி ஒரு தீர்ப்பை கொடுக்க வேண்டும். அப்படியான எதையும் செய்யவில்லை. இதுவரை மேன்முறையீட்டு நீதிமன்றம் மூலம் மிக தெளிவாக அவரின் குடியுரிமை பற்றி தெளிவான தீர்மானம் ஒன்றை பெற்றுக் கொடுத்துள்ளது. அபியாசன அதிகரண விஷயம் எதுமாகிய புரவசி பாவே பிடிபந்த மீ மதுக்கரண கருணும் சியல்லம சலகலா வல்ல பெஹதிலி தீந்துவா தீல தீனவா ஒத்தனகோ சைப்ரேமதாஸ் மெத்துமாட கோட்டாபே ராஜபக்ச அமெரிக்கானுவே கீழ கியன் எதுமாட உமனா தீனோ எதுமாட அவசியம் நே எதுமா தனரா மீ வேன குற ஜாயக்ரஹணயக் கல்ல தீனி விஜயக்ரஹணயக் சந்தா யன கமனக இன்னிசம் எந்த இடத்திலாவது சஜித் பிரேமதாசவுக்கு கோட்டாபய ராஜபக்ஷ அவர் அமெரிக்க குடிமகன் என்று சொல்ல அவருக்கு தேவையுள்ளதா? அவருக்கு எந்த தேவையும் இல்லை. அவர் இப்பொழுது வெற்றி பெற்றுவிட்டு மாபெரும் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். நானும் தெளிவாக சொல்கிறேன், கோட்டாபய ராஜபக்ஷ வருவதுதான் எங்களுக்கும் விருப்பம். நான் அமெரிக்க பிரஜைக்கு சொல்லிக் கொள்கின்றேன், ஏன் இவ்வளவு குழப்பமடைகின்றீர்கள்? நான் கேட்டது 3 காலாண்டுகளுக்கான அமெரிக்க குடியுரிமை துறந்தவர்களின் பட்டியலில் வெளிவந்ததை பற்றி. நான் சாதாரண குடிமகன் என்ற ரீதியில் சொல்கின்றேன், எங்களுக்கு ஜூன் மாத பட்டியலில் வரும் என சொன்னார்கள், இன்னும் 3 மாதங்களில் வரும் என சொன்னார்கள், இந்த வருட இறுதியான பட்டியலும் வந்து விட்டது. அப்படி என்றால் கோட்டாபய ராஜபக்ஷ முக்கியமானவரா? அவரின் பெயர் மட்டும் ஏன் வரவில்லை? அது பற்றி ஏன் அமெரிக்க தூதரகம் ஒன்றும் பேசவில்லை? கோட்டாபய ராஜபக்ஷ அமெரிக்க பிரதிநிதியா? அப்படி இல்லை என்றால் உளவாளியா? கோட்டாபய ராஜபக்ஷ அமெரிக்க முகவரா? சோபா ஒப்பந்தத்தை நிறைவேற்றிக் கொள்ள கோட்டாபய ராஜபக்ஷவை அமெரிக்க தூதரகம் பாவிக்கின்றதா? எங்களை தூற்றினாலும் மகிந்த ராஜபக்ஷ முன்வைத்த MCC ஒப்பந்தத்தை நிறைவேற்றிக் கொள்ள கோட்டாபய ராஜபக்ஷ அமெரிக்க முகவராக இருக்கிறார். இலங்கை குடியுரிமையை உறுதிப்படுத்துமாறு கோரி இங்குருவத்தை சுமங்கல தீரர் ஆரம்பித்துள்ள உண்ணாவிரத போராட்டம் 2வது நாளாகவும் இன்றும் தொடர்கிறது. இந்த விவகாரம் குறித்து இன்றைய செய்தியாளர் சந்திப்புகளிலும் பேசப்பட்டன. விமானத்தை அப்படி எப்படி மாதிரி தாம சிஷ்ட சம்பாண்டியா பலனு சாகணும்
So let's move on to the next question. Right. No, that is not relevant. She is not a candidate. I think it's enough. Now go to the next question. அந்த சந்திப்பில் கோட்டாபய ராஜபக்சவின் மனைவியின் இனம் என்ன என செய்தியாளர் ஒருவர் கேட்கின்றார். அலி சப்ரி சொல்கின்றார், அது சம்பந்தம் இல்லாத விடயம். ஏனைய ஊடகங்களும் இந்த தகவலை வெளியிட்டால் நன்றாக இருக்கும். அவரின் மனைவி மற்றும் பிள்ளைகள் இன்னும் அமெரிக்க குடியாளர்கள் என்பது அங்கு உறுதியாகிறது. அவர்களுக்கு வாக்கு கொடுக்க முடியாது என்பதும் உறுதியாகிறது. அவரின் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் வாக்கு கொடுக்க முடியாது என்றால் நாட்டு மக்கள் ஏன் வாக்கு கொடுக்க வேண்டும் என்பது மிகப்பெரும் பிரச்சனை. கடந்த ஆட்சியில் இருந்த வெள்ளை வேன் கலாச்சாரம் பற்றி நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் வைத்து வேன் சாரதி என கூறப்படும் ஒருவர் கருத்து தெரிவித்திருந்தார். வெள்ளை வேன் கடத்தலின் பிரதான சூத்திரதாரி கோட்டாபய ராஜபக்ச என அவர் தெரிவித்திருந்த நிலையில் அவைகள் அனைத்தும் கோட்டாபய ராஜபக்சவின் மேல் சேறு பூசும் நடவடிக்கை என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்தே இதனை தெரிவித்தார். ஒரு வாகனத்தில் ஏற்றுவோம், இன்னொரு வாகனத்தில் தான் கொண்டு செல்வோம். இப்பொழுது கோட்டாபய ராஜபக்ச சொல்கின்றார், வெள்ளை வேன் பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என. ஆனால் அவர்தான் இதில் பிரதானமானவர். அவரின் கட்டளையின் பெயரில் தான் அவரின் கீழ் உள்ளவர்கள் செயற்பட்டனர். இதில் ஒரு பிரிகேடியர் இருக்கின்றார், மேஜர் ஒருவர் இருக்கின்றார். அவர்களின் கீழ்தான் இவைகள் நடைபெற்றன. இது என்னுடைய பகுதியில் மட்டும், வேறு இடங்களில் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. அவர் கொலை செய்வதற்கு உதவி செய்தவர். அவரை வாக்குமூலம் பெற்றுக் கொண்டு நீதிமன்றத்தில் முன்னிறுத்தாமல் செய்தியாளர் சந்திப்பொன்றை வைத்து பொய்யான ஒரு தாடியை வைத்துக் கொண்டு வந்திருக்கின்றனர். ஆனால் செய்தியாளர் சந்திப்பு முடிந்த பின்னர் ராஜித சேனாரத்னவின் வாகனத்திலேயே செல்கின்றனர். வெள்ளைவேனில் மக்களை கொண்டு சென்றவர்களை இவ்வாறு கவனிப்பார்கள் என்றால் அனைவரும் பார்ப்பார்கள் வெள்ளைவேன் சாரதியாவதற்கு. ஏனென்றால் கொலைகளையும் செய்துவிட்டு அதனை ஒப்புக்கொண்டு அமைச்சர் ஒருவரின் வாகனத்தில் சுகமாக செல்ல முடியும். அவர் சொல்கின்றார், மொன்றாகலையில் அவ்வாறான ஒரு இடம் இருந்தது என, அவர்தான் கடத்தினார் என சொல்கின்றார். அவர்தான் அந்த வாகன சாரதி என சொல்கின்றார். அவர் சொன்னார், அதிலே ஒரு பிரிகேடியர் இருக்கின்றார் என்று. ஒரு லூத்தினனும் இருக்கின்றார். மேஜர் ஒருவர் முதலாவது தகவலை கொடுப்பார். அவர் பற்றிய தகவல்களை தேடுமாறு, அவருடைய நகங்களை கழட்டுவோம், அவரின் கழுத்தை நெரிப்போம் என சொல்கின்றார். அதன் பின்னர் தகவல்களை மேல்மட்டத்துக்கு அனுப்புவார்கள். அதன் பின்னர் தான் அவரை கொள்வதா இல்லையா என்பதை தீர்மானிப்பார்களாம். இப்படியான ஒரு நாட்டில் தான் நாம் இருந்திருக்கின்றோம். இதனை கேட்கும் பொழுது எங்கள் உடம்பே மெய்சிலிருத்து போகின்றது. அதன் பின்னர் உடலை எங்கே போடுவது என்பதையும் அவர் சொன்னார். உடலை பிரித்து பாகங்களை எடுத்த பின்னர் அந்த குளத்தில் போடுவார்களாம். முதலைகள் மட்டும் உள்ள ஒரு குளம் இருப்பதாக சொன்னார். ஒரு மனிதர் தான் இதனை சொல்கின்றார். அப்படி பொய் சொல்ல முடியுமா? அவர் எங்கே வைத்து மனம் மாறினார் என்பதையும் அவர் சொல்கின்றார். முன்றாகலை பகுதியில் உள்ள ஒரு கடையை பற்றி சொன்னார். அந்த கடையில் முதலாளியை கடத்த முயற்சித்தார்களாம். அப்பொழுது தந்தை அல்லது பாட்டன் என அவரின் குழந்தைகள் கூச்சலிட்டதை பார்த்தார்களாம். அதனை கண்டு பயந்து அவர்களின் சாபம் வந்துவிடக் கூடாது என இதிலிருந்து மீண்டு வந்ததாக அவர்கள் சொன்னார்கள். இராணுவ தலைமையகத்திற்கு சொந்தமான காணியை விற்று அதிலும் தேசிய நிதியை கொள்ளையடித்து இராணுவத்தினையே கேள்விக்குறியாக்கிய எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது குடும்பத்தார் ஆகியோர் இராணுவத்தினரிடமும் நாட்டு மக்களிடமும் மண்டியிட்டு மன்னிப்பு கோர வேண்டும் என அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். கொழும்பில் இன்று நடைபெற்ற சந்திப்பில் வைத்தே இவ்வாறு தெரிவித்தார். மிதுமல்ல பிரகாஷ் கருப்பு தேக் தமை மீ உறக்கம் பிலிபந்து சோதனை எல்லாம் ஓ தேசபாலன பலிகனீம்
දේශපාලන වශයෙන් ඒ අයගේ චරිත ඝාතනය කිරීමට ඉදිරිපත් කරන කරුණු හැටියට දක්වපු එක. ඒ වගේම බොහොම ආඩම්බරෙන් කියපු කඩන්ද අරසංගத்தின் ஊழல் மோசடிகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் மஹிந்த ராஜபக்ஷவின் குடும்பத்தினர் மற்றும் அவரது சகாக்கள் ஆகியோர் அவரை போலி குற்றச்சாட்டுகள் அரசியல் பழிவாங்கல் என்றும் குறிப்பிட்டு வளமையாக தப்பித்துக் கொள்வார்கள். ஆனால் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் எவ்விதமான முறையான நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை. ராணுவ தலைமையகத்துக்கு சொந்தமான காணி சீனாவுக்கு விற்கப்பட்டமை ஊடாக 5 பில்லியன் தேசிய நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டினை எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவினால் மறுக்க முடியுமா? நல்லாட்சி அரசாங்கத்திலும் தேசிய நிதி மத்திய வங்கியின் பிணைமுறை கொடுக்கல் வாங்கல் ஊடாக இடம்பெற்றுள்ளது என்பதை ஒருபோதும் மறுக்கவில்லை. கடந்த அரசாங்கம் போல மூடி மறைக்கவும் இல்லை. அரசாங்கம் அரச காணிகளை சர்வதேச நிறுவனங்களுக்கு வழங்குவதாக எதிர்த்தரப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 4.5 வருட காலமாக 1 அங்குல காணியை கூட வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்கவில்லை. ஒப்பந்த அடிப்படையிலேயே காணிகள் குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் எதிர்த்தரப்பினரது போலியான பிரச்சாரத்திற்கு ஏமாற்றம் அடையாமல் அரசியல் ரீதியில் சிறந்த தீர்மானத்தை முன்னெடுக்க வேண்டும். மேற்குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவின் சகாக்கள் கருத்துரைப்பது எவ்விதத்திலும் பொருத்தமற்றது. ஆகவே அவரை மறுப்புகளை தெரிவிப்பதாயின் நேரடியான விவாதத்தினை முன்னெடுக்க வேண்டும். ஆதாரங்களுக்கான ஆவணங்களை பகிரங்கப்படுத்த தயார் என்றும் குறிப்பிட்டார். 12:28 அக்கர் 6 ஏ කියන්නේ ஹெக்டேர் 0.24 டாலர் மில்லியன் 75කට එමන් නැත්නම් රුපියල් මිලියන 8250කට විකුණනු ලැබුවා. මේ ගැන මම මේ කියන්නේ ට්විටර් රටට ඉඩම් විකුණනෝ අපේ හාමුදුරුවනේ කියලා පපුවට ගහගන්න මහින්ද රාජපක්ෂ මහත්තයා මෙන්න මෙහෙම තමයි ඒක විකුණලා තියෙන්නේ. මෙහි පහත ගණුංකාර පක්ෂය යනුවෙන් නම් කරනු ලබන මේ තියෙන ඔප්පුව මහින්ද රාජපක්ෂ අත්සන් කරපු සින්නක්කර ඔප්පු. මේ රටේ ජනාධිපතිවරයාට විවස්ථාවෙන් දීලා තියෙන බලයක් තමයි 33 වගන්. ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன போன்ற எந்த ஒரு கட்சிகளுக்கும் பொதுபல சேனா அமைப்பு சாதகமாகவோ அவற்றுக்கு அனுசரணை வழங்கும் விதமாகவோ செயற்படவில்லை. அத்தோடு நாம் எந்த ஒரு முஸ்லிம் பள்ளிவாசலுக்கும் தாக்குதல் நடத்தவில்லை. எந்த ஒரு வன்முறை சம்பவங்களுக்கும் காரண கர்த்தாவாக செயற்படவில்லை என அந்த அமைப்பின் பிரதம நிறைவேற்று அதிகாரி டிலந்த விதானகே தெரிவித்தார். அலிசப்ரி கீழ கியானே சிங்கள பௌத்த அப்பிட்ட ஸ்ரீலாங்கிக வெண்ட கீழ கதாக்கரண ஹபை ஓஹு முஸ்லிம் பிரஜாவாக் வினுவேன் பெனீசிட்டின ஜாதிவாதிய கிளச அப்பி தக்கின் ஓ ஹம்வேலேம கியானே மே ஸ்ரீலாங்கிக ஜனாதிபதி வரை கொனே ஒக்கம கதாக்கரண் ஹபை இ ஹமதனகதி ஓ அவசானதி கியானே மொகத் முஸ்லிம் பிரஜாவக பிரச்சன கந்தமே கதாக்கரண் எதிர அப்பிட்ட பஹதலிவ கியானட ஓனே அலிசப்ரி நவ முஸ்லிம் அந்தவாதே சொந்துரு சலகுணப். கொழும்பு ராஜகிரியவில் அமைந்துள்ள பொதுபலசேன அமைப்பின் தலைமையகத்தில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். உண்மையில் எமது நாட்டில் உள்ள அனைத்து சிங்களவர்களையும் ஒன்று திரட்டி சிங்கள அரசை வலிமைப்படுத்தும் அதேவேளை ஏனையோரும் வாழத்தகுந்த நாடொன்றை கட்டியெடுப்பு நோக்கிலேயே பொதுபலசேன அமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டது. ஏனெனில் தற்போது முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவர்கள் செல்வதற்கு வேறு நாடுகள் இருக்கின்றன. ஆனால் எம்மை பொறுத்தவரையில் நாம் பூகோள ரீதியில் சிறுபான்மை இனத்தவராக இருக்கின்றோம். எனவே எமக்கென இருக்கின்ற இந்த நாட்டை பாதுகாத்துக் கொள்வது அவசியமாகும் எனவும் தெரிவித்தார். ஏகே வகுக்கீம ராஜபக்ஷ மகத்துருன்ட்ட பெவருவா நமுத் ஏக கருப்பு அய தன் இன்னே இங்க அதாஸ்கரான்னு ஓ கியனவா மோ கியன கதாவும் பரஸ்பர விரோதி கேன ஓ கியனவா தன் இன்னே கேன ஓ கியனவா அலுத்கம ஓகே பிரகாஷானு அலுத்கம பிரஹாரய கருப்பு வேளாவே ஹிட்டப்பு அய ஹிட்டியே ராஜபக்ஷ ஒடே கியல ஹபை. மேலும் இது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரான ஹரின் பெர்னாண்டோ கருத்து தெரிவிக்கையில், அலிஷப்ரிக்கு எதிராக நான் என் வழக்கறிஞரிடம் பேசிவிட்டு தான் வந்துள்ளேன். மேலும் அவர் இழைத்த பிழைக்காக 500 மில்லியன் ரூபாய் அபராதம் கேட்கப் போகின்றேன். ஏனென்றால் அவர் மிகவும் அப்பட்டமான ஒரு பொய்க்குற்றச்சாட்டினை என் மீதும் என் தந்தை மீதும் சுமத்தியுள்ளார். அதாவது நாங்கள் 300 பேரை கொலை செய்துள்ளோம் என்று. எனவே இவ்வாறான பொய்க்குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றமையால் நான் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று இதன் போது அவர் தெரிவித்தார். அலிசப்ரி மகத்தர் விருத்த மம நீதிஞ்சன் கதாக்கல்லது மித்தன்டாவே மில்லியன் 500க வந்தி நடுவத் தானோதுமட எதுமா பஹதில தாமத் மபப்ரன்ஸ் பிரகாசயக் கர மமத் மகே பியத் மினிசு 300 மறுவை ஹியல தேனிசா மம எதுமட ஏகர ஹொந்த உத்தர டிகக் தென்ன மம ஹொந்த தெய்யோ தஹன மினியே மகே அதின் ஹெமதயக் விலா தினன மட ஏகர தெய்யோ சாப கரை. நாட்டில் இடம்பெற்ற சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து.
அமைச்சகத்தின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்தொன்றில் போதைப்பொருள் பாவித்ததாக சந்தேகிக்கப்படும் 21 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோதமான முறையில் கடல் மார்க்கமாக வெளிநாடு செல்ல முயற்சித்த இலங்கையர்கள் 8 பேர் தலைமன்னார் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட ரோந்து நடவடிக்கையில் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கினிகத்தேன பொல்பிட்டிய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோக சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் SP திசாநாயகவின் பாதுகாப்பு அதிகாரிகள் இருவரும் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த நபர்கள் இன்று ஹட்டன் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக தொண்டு பிரசுரங்களை விநியோகித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இருவர் நவம்பர் 14ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நுகேகோட நீதவான் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்தது. கொழும்பு கோட்டை முதலிகை மாவட்டத்தில் உள்ள ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் குடியிருப்பு கட்டிடத்தின் அடித்தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்திற்கு மின்கசிவே காரணமாக அமையலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். நேற்றிரவு 10 மணியளவில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் கட்டிடத்தின் கீழ்த்தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி மற்றும் 45 உந்துருளிகள் என்பன சேதமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. புதிய லோயல்டி அட்டையான அபிமானவை வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகப்படுத்தும் நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வு பத்ரமுலையில் உள்ள வாட்டர் செஜ் ஹோட்டலில் நடைபெற்றது. லங்கா சத்தோச டிஜிட்டல் மயமாக்கலில் ஆரம்பமாக லங்கா சத்தோச கருப்பாடல்கள் லங்கா சத்தோச பட்டியல் அறிமுகப்படுத்தலும் நடைபெற்றது. கைத்தொழில் வர்த்தக அமைச்சின் செயலாளர் அசோக பத்திரன இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் கௌரவ அதிதியாக இலங்கை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் இயக்குநர் பேராசிரியர் ரோஷான் சமரநாயக்க பங்கு பற்றியிருந்தனர். லங்கா சத்தோச தமது லாயல்டி அட்டையினூடாக எதிர்காலத்தில் வாடிக்கையாளர்களுக்கு விசேட தள்ளுபடிகளை வழங்குவதை இதன் பிரதான நோக்கமாகும். இந்நிகழ்வின் போது சிறந்த பிராந்திய முகாமையாளர், சிறந்த சத்தோச கிளைகளின் ஊழியர்கள் 45 பேருக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் தொடர்வன சர்வதேச செய்திகள். ஈராக்கில் அரசுக்கு எதிராக நடந்து வரும் போராட்டங்கள் மற்றும் வன்முறையில் பலியானோர் எண்ணிக்கை 319ஆக அதிகரித்துள்ளது. ஈராக்கில் அரசின் நிர்வாக சுணக்கத்தால் அந்நாட்டின் பொருளாதார நிலை சரிவு கண்டுள்ளது. ஊழல், வேலையில்லாத திண்டாட்டம் ஆகியவை பெருகியுள்ளன. இதனை முன்வைத்து திரளான மக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தில் வன்முறை வெடித்துள்ளது. போராட்டக்காரர்களை ஒடுக்க பாதுகாப்பு படையினர் கண்மூடித்தனமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். தலைநகர் பாக்தாத்தில் போராட்டத்தில் நேற்று நடந்த வன்முறையில் 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 50க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் 1 மாதத்திற்கும் மேலாக ஈராக்கில் நடந்து வரும் போராட்டங்கள் மற்றும் வன்முறையில் பலியானோர் எண்ணிக்கை 319ஆக உயர்ந்துள்ளது. 15,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த தகவலை ஈராக் பாராளுமன்றத்தின் மனித உரிமைகள் ஆணைய தலைவர் தெரிவித்துள்ளார். பலியானவர்களில் பெரும்பாலானவர்கள் அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆவார்கள். பாதுகாப்பு அதிகாரிகளும் வன்முறையில் இறந்துள்ளனர். பரீட்சை நேரங்களில் மாணவர்களுக்கு ஏற்படும் பயத்தையும் மன அழுத்தத்தையும் போக்க அவர்களை சவக்குழியில் படுக்க வைக்கும் வினோதமான முறையை நெதர்லாந்து பல்கலைக்கழகம் கையாள்கின்றது. பரீட்சைகள் என்றாலே மாணவர்கள் அனைவருக்கும் ஒருவித பதற்றம் தொற்றிக்கொள்ளும். அதிலும் பொதுத் தேர்வுகள் என்றால் இன்னும் பரபரப்புடன் காணப்படுவார்கள். அந்நேரத்தில் ஏற்படும் மன அழுத்தத்தினால் தேர்வை கோட்டை விடுபவர்களும் உண்டே. தேர்வுகளில் ஏற்பட்ட தோல்வியினால் மனமுடைந்து தங்களது உயிரை மாய்த்து கொண்டவர்களும் உண்டே. தேர்வு நேரத்தில் மாணவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தங்களை போக்க உளவியல் நிபுணர்கள் பல்வேறு வழிமுறைகளை வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் தேர்வு நேரங்களில் மாணவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை போக்க அவர்களை சவக்குழியில் படுக்க வைக்கும் வினோத முறையை நெதர்லாந்து பல்கலைக்கழகம் கையாள்கிறது. நெதர்லாந்து நாட்டின் நிஜ்மோகன் நகரில் உள்ள ராட்ஃபவுடு பல்கலைக்கழகம் இந்த முறையை கையாள்கிறது.
அரை மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை சவக்குழியில் மாணவர்கள் படுக்க வைக்கப்படுகிறார்கள். வித்தியாசமாக இருங்கள் என்ற படுக்கையுடன் ஒரு போர்வை, யோகா பாய் ஆகியவை கொடுக்கப்படுகின்றன. மாணவர்களிடையே இது மிகவும் பிரபல்யமாகியுள்ளது. இது குறித்து மாணவர் ஒருவர் கூறுகையில், இந்த முறை மிகவும் பிரபலமாகியுள்ளது. சவக்குழியினுள் படுக்க நாங்கள் முயற்சி செய்தோம், ஆனால் காத்திருப்போர் பட்டியல் அதிகமாக உள்ளது. நிச்சயம் வேறு ஒரு நாள் அங்கு செல்வோம் என்றார். And we found out that there was a waiting list to actually get into the grave. So it's quite popular. So we didn't get a chance yet, but I plan to go. இத்துடன் இமது மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. உமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை நண்பகல் 12:30 எதிர்பாருங்கள்.